வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின் பேங்க் என்ன அப்படின்னா, ஃபார்மகாலஜிக்கல் ஸ்கிரீனிங் மெத்தட். இது ஃபார்மகாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு எலக்டிவ் பேப்பர், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸில் 8th செமஸ்டர் நம்ம படிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி, ஃபார்மசி ப்ராக்டிஸ், மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, நம்ம எந்த பிரான்ச் படித்தாலும் கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் நம்ம அனிமல்ஸில் பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி அக்யூட் ஆக்சிடி ஸ்டடி, இன்விட்ரோ ஸ்டடி, இன்வைவோக்கெலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நிறைய யூஜி, பிஜி, அப்புறம் பிஹெச்டி ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எலக்ட்ரிக் பேப்பராக இதை செலக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க, எஸ்ஏ கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ். அப்புறமா அக்டோபர் 2022 எஸ்ஏஸு 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு மார்ச் 2023 எஸ்ஏ 5 மார்க்கு, 2 மார்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ரிவைஸ் பண்ணுறது மூலமாக சப்ஜெக்ட் ஈஸியாக கவர் பண்ண முடியும். என்னென்ன டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த கொஸ்டின் பேங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு ஹோம் அதில் போயிட்டு லைப்ரரி, விர்ச்சுவல் லைப்ரரி, இ கொஸ்டின்ஸ், அதில் அலைடு ஹெல்த் சயின்சஸ், யூஜி கோர்சஸ், பி ஃபார்மசி, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன், அதில் போயிட்டு 8th செமஸ்டர்னு கிளிக் பண்ணோம். அது 8th செமஸ்டர் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபார்மகாலஜிக்கல் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸில் சைடில் 2021 to 2023 இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த 3 கொஸ்டின்ஸ் ஓப்பன் ஆகும். தேவைப்படுறவங்க PDF டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். சப்போஸ் PDF அவைலபிள் இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.